வெல்கம் வியூவர்ஸ், டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணும் அனைவருக்கும் மிக்க நன்றி. இதே போல் சப்போர்ட் தரணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி வந்து நான் மஷ்ரூம் கறி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். மட்டன் சிக்கன்லாம் கூட விரும்ப மாட்டீங்க, அந்த அளவுக்கு டேஸ்டான கறி இது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரே மாதிரி கட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி சின்னமாக இருந்தால் லைட்டாக கீறி விட்டுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை மேரினேட் பண்ண போகிறோம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், அதாவது கலருக்காக சேர்த்துருக்கேன், இது காரம் இல்லை. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம இதில் 1/3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்திருக்கேன். புளிப்பாக எடுத்துடாதீங்க, நல்லா புளிப்பு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா, அந்த தயிர் எடுத்து இதோட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சமாக ஒரு கொத்தமல்லியோட பாதி அளவுக்கு புதினாவும் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ரொம்ப நேரம் ஊறெல்லாம் வைக்க வேண்டாம். நம்ம இப்போ அடுத்து மசாலாக்கள் ரெடி பண்ணுற வரைக்கும் இதை மேரினேட் பண்ணி ஒரு இடத்துல மூடி வச்சிடலாம். நம்ம அடுத்து மசாலா ரெடி பண்ணுவோம். அதுக்கு இதில் 1 பத்து பல் பூண்டு, 1/4 பச்சை மிளகாய், இது வந்து சின்னமாக இருக்கிற 4 எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ இது 3ஐயும் சேர்த்து வந்து நம்ம ரசத்துக்கு நுணுக்குவோம் இல்லையா, அது மாதிரி இதை 1-2 வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரணும். தண்ணியெல்லாம் விடக்கூடாது, இந்த மாதிரி குறை குறைன்னு இருக்கணும். இந்தளவுக்கு திப்பி திப்பியாக இதை வந்து நம்ம அந்த இஞ்சி பூண்டு நசுக்கிற கல்லில் கூட இடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 மீடியம் சைஸில் 3 தக்காளியும் 2 வெங்காயமும் எடுத்திருக்கேன். இதை தனித்தனியாக அரைச்சி பேஸ்ட்டாக கொண்டு வந்துடும். இப்போ வெங்காயம் பேஸ்ட்டு, இது இஞ்சி, இது பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு, இது வந்து தக்காளி, இது 3ஐயும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ தாளிப்புக்கு 1 துண்டு பட்டை, 1/3 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலையும், 1/2 டீஸ்பூனில் சீரகமும் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து 4 டேபிள்ஸ்பூன் விட்டுருக்கேன். இதில் இந்த தாளிப்பு பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்ச உடனேயும் நம்ம அடுத்து வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இது கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் எல்லாமே அரைச்சி சேர்க்குறேன். இதில் வேறு எந்த தேங்காயோ எதுவோ சேர்க்க போகிறதில்ல, அதனால் இதில் வந்து இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நான் நீங்கள் வந்து அரைச்சி போட்டிங்கன்னாக்கா நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்ல கிரேவியும் திக்காக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கி வதக்கி விடணும். இப்போ கோல்டன் கலர் ஆயிருச்சு. இந்த டைமில் நம்ம இந்த பூண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லியை வந்து பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து இதுவும் நல்லா வதங்கி வரணும். அந்த பச்சை வாசனை போய் கொஞ்சம் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இந்த சமயத்தில் இப்போ நம்ம அது வதங்கி நல்லா வந்த உடனேயும் நம்ம இதில் தக்காளி சேர்க்குறோம். தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இதோட நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நல்லா இதில் தக்காளி வந்து வேகணும்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும், இந்த கிரேவிக்கு வேணும் இல்லையா அதுக்காக மஞ்சள் தூளும், 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம அந்த மேரினேஷனில் சால்ட் சேர்த்துருக்கோம், அதனால் சால்ட் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இந்த குக்கரை மூடிட்டு ஒரு லோ ஃப்ளேமில் 2 நிமிஷத்துக்கு வச்சிங்கன்னா தக்காளி நல்லா வெந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியில் தெரியுது இல்லையா, தண்ணி பதம் போயிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, இதுதான் கரெக்டான பதம். இதை நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம அடுத்து வந்து இதில் 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், நான் டோட்டலாக 2 டீஸ்பூன் எடுத்தேன், 1/2 ஸ்பூன் காலனில் சேர்த்தாச்சு, இப்போ 1/2 டீஸ்பூன் இதில் சேர்த்துருக்கேன். இது காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன்
மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து இந்த வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா வதக்கி விடணும். காரம் வந்து பார்த்து சேர்த்துக்குங்க, நம்ம பச்சை மிளகாய் வேற ஆட் பண்ணுறோம், அதனால தான் நான் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வந்து ஜாஸ்தியாக சேர்க்குறவங்களாக இருந்தால் கூடவோ இல்லை கம்மியாக வேணா குறைச்சும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த மசாலாவும் நல்லா வெந்து வரணும் இல்லையா, நல்லா இந்த மாதிரி கிளறி கிளறி விட்டுட்டே இருந்து நல்லா வேகிற வரைக்கும் வச்சுட்டு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மேரினேஷன் பண்ண இந்த காளான இதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு கொஞ்சம் லோ மீடியமில் வச்சுக்குங்க, ஃப்ளேமை வச்சுட்டு நல்லா இதை கிளறி விடுங்க. இந்த மேரினேஷன் பண்ண காளான கிளறி விட்டுட்டிங்கன்னா அந்த தயிர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது நல்லா வெந்து நம்ம தண்ணியெல்லாம் போய் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதனால் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. மூடி போட்டு மூடி இந்த மசாலா வைக்கும்போது லோ ஃப்ளேமில் வைங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, தண்ணி பதமெல்லாம் போயிடுச்சு, தயிரும் நல்லா வதங்கி வந்துருச்சு, அதில் தயிரில் சேர்த்த மசாலா எல்லாம் வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இந்த கிரேவிக்கு ஏற்ற தண்ணியை சேர்த்துக்குங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் கிரேவி நல்லாயிருக்கும். அதனால் ஓரளவுக்கு வந்து சேர்த்துக்குங்க. உங்கள் தண்ணி வந்து அளவெல்லாம் வேண்டாம், நீங்கள் பார்த்துங்க கிரேவி எவ்வளோ கெட்டியாக இருக்கோ அதுக்கு தகுந்தாப்பில், ரொம்பவும் கெட்டியாக வேணாம் ரொம்பவும் தண்ணியாக வேணாம், இந்த அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம கரம் மசாலாவோ எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா ஏற்கனவே மட்டன் மசாலா சேர்த்தாச்சு. இப்போ இந்த டைமில் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டில் இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மெத்தியை பொடி பண்ணி இதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் தான் வைக்கணும், ஏன்னா ஏற்கனவே நல்லா வதக்கியிருக்கோம், காளானெல்லாம் பாதி அளவு வெந்திருக்கும், அதனால் விசில் வந்து 1 வந்தால் போதும். இப்போ பாருங்கள் ஒரே ஒரு விசில் தான் வச்சுருக்கேன். இப்போ இது ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரில் அந்த ஆவி அடங்குற வரைக்கும் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ அந்த ப்ரெஷர்லாம் போயிருச்சு, அதுக்கப்புறமா நம்ம இதை திறந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அருமையான கிரேவி ரெடி ஆயிருச்சு. நம்ம மஷ்ரூம் கறி, அதாவது காளான் கறி ரெடி ஆயிருச்சு. இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ இதை சர்வ் பண்ணலாம். இது வந்து சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும், பிரியாணியை வச்சிங்கனாலும் சரி, குஸ்கானாலும் சரி, நான் பரோட்டா சப்பாத்தி எதுக்கு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷில் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களே செஞ்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.